All Emcee Thamizharasan here along with Emcee Nandhini Aravindan from Chennai Event Emcees. This live is exclusively for New Year 2018 event. That is what's going to happen in New Year 2018. So a lot of people celebrate a lot of functions, and one such function is, or one such event, more than saying function, it's carnival சொல்லலாம், event அப்படினு சொல்லலாம், grand ceremony சொல்லலாம், festival, திருவிழா அதெல்லாம் festival சொல்லலாம், தமிழர் திருவிழா அப்படின்னு சொல்லலாம், என்னென்னு சொல்லலாம். ஸோ நியூ இயர் அவ்வளோ முக்கியம் எல்லாருக்குமே. நியூ இயர் வந்து ரொம்ப ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. யார் யாரும் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுவாங்க, எதுக்காக பண்ணுறாங்கிறது ஃபர்ஸ்ட் நன்றி வில் ஷேர். ஸோ இன்னைக்கு இந்த லைவ் எப்படி இருக்க போதுன்னு நான் ஒரு ஃப்ரேம் ஒர்க் சொல்லிடுறேன். இந்த கொலாபரேஷனுக்காக தான் இந்த மெயின் லைவ் சென்னை ஈவெண்ட் டைம்ஸ் கூட நீங்கள் எப்படி டைப் பண்ணி இந்த நியூ இயர் வந்து கிராண்டாக செலிப்ரேட் பண்ணலாம், ஏர்ன் பண்ணலாம், செலிப்ரேட் பண்ணலாம், ஜாலியாக இருக்கலாம். ஸோ அது ஒரு மூணு நாள் பார்த்தா இந்த லைவ் நாங்கள் பிரிக்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் நன்றி வில் எக்ஸ்பிளைன் யூ அபவுட் வை நியூ இயர் இஸ் பீங் செலிப்ரேட்டட். So end of this live, what we are expecting in the live mudinjona, whether you are an event professional or you are a client, in the new year you can celebrate pannadukku inna irundhe you work aarambikkalam. Yena adha na the live la solreya evlo fast aarambikkanu solittu you can start approaching us. Engal mudinja support naanga ungalukku padrom. Everyone is going to grow, everyone is going to have a great entertainment. So over to Nandhini to explain how new year is being celebrated and why it's being celebrated. Okay, so first of all பாத்தீங்கன்னா நியூ இயர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாங் அவைட்டட் ஃபெஸ்டிவல் கூட நான் சொல்றேன். பிகாஸ் இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியால வந்து மேபி ஒரு அளவுக்கு வந்து இப்பதான் ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடில இருந்து வந்து நியூ இயர் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு. பட் தென் நம்மளோட வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நியூ இயர்னா அவ்வளவு பெரிய ஒரு விஷயம் சொல்லுவாங்க. பிகாஸ் அது வந்து கிறிஸ்மஸோட கம்பைன் பண்ணி வரதுனால அந்த ஒரு ஃபைவ் டேஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டினியூஸா அந்த லீவா இருக்கும். ஸோ அந்த ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடில இருந்து அவங்க வந்து ஆரம்பிச்சிருவாங்க ப்ரிப்பரேஷன். கிறிஸ்மஸ் 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 அந்த ஹாப்பி கிறிஸ்மஸ் அந்த சாங்லயே விஷ் யூ ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் மெரி இன்னும் மெரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் பாட்டு பாடலே வரும். அப்படிங்கும்போது அங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க அண்ட் என்னென்ன விஷயங்கள்லாம் அதுல வந்து எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாமே ஈவெண்ட் சம்பந்தப்பட்டமான விஷயம். சோ அதுக்காக தான் இந்த பிரத்யேகமான ஒரு லைவ் எக்ஸ்க்ளூசிவான ஒரு லைவ் நாங்க பண்றோம் இன்னைக்கு. சோ என்னென்னலாம் பண்ணலாம் அண்ட் நியூ இயருக்கு என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் இது பாத்தீங்கன்னா உங்களுடைய வந்து அந்த ரெஸ்டன் கண்ட்ரீஸ் மட்டும் இல்ல, இப்ப இந்தியாலே நல்ல ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஃபார் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இதோடைய வந்து தாக்கம் பார்த்தீங்கன்னா அதிகமாயிரு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோட தாக்கம். ஸோ இந்த நியூ இயர் ஈவ் அப்படின்னு சொல்றாங்க. நியூ இயர் ஈவ்னா இன்னைக்கு டிசம்பர் 31st ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆறு மணிலேருந்து அப்படியே வெடி வெடிக்க ஆரம்பிக்கும் பாருங்களேன். அங்க 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 சிட்டியில வந்து சத்தம் கேட்டுட்டே இருக்கும். அண்ட் அந்த 12 மணிக்கு பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கும் அந்த டைம். ஸோ இதுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், பீங் அன் ஈவென்ட் ஆங்கரா நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், அண்ட் மத்தவங்க அசோசியேட்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு என்டர்டைனர்ஸ் இருக்காங்க, பெர்ஃபார்மர்ஸ் இருக்காங்க, ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, ஸ்டால் ஆக்டிவிட்டிஸ் பண்றவங்க இருப்பாங்க, இவென்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பிரத்யேக லைக் அண்ட் எங்க கூட எப்படி நீங்க அசோசியேட் ஆகலாம் சென்னை ஈவெண்ட் எம்சிஸ் அண்ட் சென்னை ஈவெண்ட் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எம்சிஸ் ஆங்கர்ஸ் அண்ட் ஈவெண்ட் என்டர்டைனர்ஸ், அதாவது சென்னை ஈவெண்ட் ஆங்கர்ஸ், சென்னை ஈவெண்ட் எம்சிஸ் அண்ட் சென்னை ஈவெண்ட் என்டர்டைனர்ஸ் இந்த மூணு கம்பெனிஸ் கூட எப்படி நீங்க வந்து எங்க கூட வந்து நீங்க பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கறதா நான் இன்னைக்கு பேச போறோம். ஸோ பாத்தீங்கன்னா நாங்க ரெண்டு லைவ் பண்றதுனால நான் ரெண்டு இடத்துலயும் பார்ப்பேன். ஸோ திஸ் இஸ் எ டிஸ்க்ளைமர். ஸோ இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாருமே வந்து காஸ்ட் கிடையாது, கிரீட் கிடையாது, நோ ஜெண்டர் டிஃபரன்ஸ் கிடையாது, நோ செக்ஸ் டிஃபரன்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நியூ இயர் மட்டும்தான் இந்த ஒரு டேக்லைன் வந்து உதவும் நான் சொல்லியிருக்கலாம். ஸோ வி டோன்ட் சி எனி காஸ்ட், வி டோன்ட் சி எனி ரிலீஜன், எல்லாருமே சேர்ந்து ஒன்னா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரே ஃபெஸ்டிவல், அதாவது உலகம் எங்கும் ஒரே சேர்ந்து வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஃபெஸ்டிவல் வந்து நம்மளோட நியூ இயர் தான். ஸோ அப்போ இதுக்கு வந்து என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவாக பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இங்க வந்து பாத்தீங்கன்னா ஈவென்ட் மேனேஜர்ஸ்க்கும் சரி, இல்ல ஈவென்ட் எம்சிஸா இருக்கட்டும், இல்ல என்டர்டைனர்ஸா இருக்கட்டும், இங்க உங்களுக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் நீங்க வந்து ஈஸியா வந்து எடுக்கலாம். பட் தென் அது எடுக்கணும்னா அதுக்கு நிறைய நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணி ஆகணும். ஸோ அதெல்லாம் என்ன எப்படி பண்ண போறோம் அண்ட் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணா நிறைய ஆர்டர்ஸ் எடுக்கலாம் அண்ட் என்ன மாதிரி எங்க கூட நீங்க கொலாபரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஓவர் டு தமிழ். எஸ், நந்தினி சொல்லிட்டாங்க நியூ இயர் எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஒன் ஸ்மால் அனௌன்ஸ்மெண்ட், என்னோட ப்ரொஃபைல் யாருக்காவது வந்து சரியா வாய்ஸ் கேட்கல அப்படின்னா, ஏன்னா அன்னைக்கும் இந்த இஷ்யூ இருந்தது, என் லேப்டாப் வந்து லாங் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நந்தியோட வாய்ஸ். ஸோ ஐ விட் ரெக்வஸ்ட் யூ டு விசிட் நந்தினிஸ் ப்ரொஃபைல். என்னோட ப்ரொஃபைல் ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தால் நான் கமெண்ட்ல நந்தினியோட ப்ரொஃபைல் கொடுத்துருக்கேன்.
கிவன் இன் மை டிஸ்கிரிப்ஷன் ஆல்சோ. நந்தினி ப்ரொஃபைல ஜாயின் பண்ணி நீ ரெண்டு பேர்ல யாரில் வந்தாலும் பிரச்சனை கிடையாது, எந்த வியூ கம்மி ஆச்சுன்னா கோச்சிக்க மாட்டேன். அதனால வந்து பிளீஸ் விசிட், எங்களோட பர்பஸ் வந்து ஐ வாண்ட் யூ டு லிசன் டு இட் ப்ராப்பர்லி. அகைன் டிஸ்க்ளைமர், என்னோட ப்ரொஃபைல் உங்களுக்கு சரியா வாய்ஸ் கேட்கணும்னா பிளீஸ் விசிட் நந்தினிஸ் ப்ரொஃபைல், லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஓகே, கமிங் பேக், ஸோ நியூ இயர் யார் கொண்டாடுறா, எப்படி கொண்டாடுறா, நந்தினி சொன்ன மாதிரி கிறிஸ்மஸ்ல ஆரம்பிச்சு நியூ இயர் இருக்கும்போது சில நேரத்தில் அப்படியே பொங்கல் வரைக்கும் கூட போகும். அந்த ஜான்வரி 15th வரைக்கும் பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் தான். அதுக்கப்புறம் பிப்ரவரி எக்ஸப்ட் வேலண்டைன்ஸே உங்களுக்கு வேற செலிப்ரேஷன்ஸ் கிடையாது, ஜான் எண்டு பிப்ரவரி மார்ச்லாம். ஸோ அந்த கிறிஸ்மஸ் முடிஞ்சு பொங்கல் வரைக்கும் இட்ஸ் எ செலிப்ரேஷன் டைம். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா மேண்டேட்டரி லீவ்ஸ் இருக்கும், கிறிஸ்மஸ் லீவ்ஸ் இருக்கும். ஸோ நல்லா செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ எப்போது வந்து இந்த செலிப்ரேஷன் ஆரம்பிக்குதுன்னா, தோ தி ஆக்சுவல் செலிப்ரேஷன் ஸ்டார்ட்ஸ் ஆன் கிறிஸ்மஸ்னாலும் இதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து இந்த அக்டோபர்லேருந்து ஆரம்பிச்சிடும். சம்டைம்ஸ் ஈவன் இன் செப்டம்பர், மோஸ்ட்லி அக்டோபர்லேருந்து ஆரம்பிச்சிருந்த ஈவெண்ட் ரிலேட்டட் பீப்பிள்லாம் வந்து புக்கிங் ஆகிற டைம் இருக்கு. யாரை பார்த்தாலும் ஈவெண்ட் ரிலேட்டட் பீப்பிள் வந்து நீ புக் ஆகிட்டா, நியூ இயர் வந்துருச்சா, நான் புக் ஆகிட்டேன், எனக்கு இங்கே அட்வான்ஸ் வாங்கிட்டா அப்படின்றது தான் இந்த அக்டோபர் நவம்பரில் வந்து நிறைய பேச்சு அடிப்படும். ஸோ அதுக்காக தான் இந்த லைவ் பண்ணுறோம். ஸோ தட் இட்ஸ் ஹை டைம் இப்போ எல்லாருமே வந்து நம்ம வந்து ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி ஒருத்தர் கொடுத்த ஹெல்ப் பண்ணணும். எல்லாருமே சேர்ந்து வந்து எண்டாவதுலேயே நம்ம பையன்ஸ் வந்து ஹாப்பி ஆகணும், அவங்க என்டர்டைன் பண்ணணும், நம்மளும் ஏர்ன் பண்ணணும், நம்மளும் ஒரு நல்ல லெவலுக்கு போகணும், ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபைலான ஒரு ஈவெண்ட் பண்ணி அதுக்கான லைவ் ஆகிடும். ஸோ இதில் புக்கிங்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் அக்டோபர் இட்ஸ் அண்ட் நவம்பரில் இன்னும் பீக் ஆகும். சம்டைம்ஸ் லாஸ்ட் மினிட் என்கொயரி வரும், லாஸ்ட் மினிட் புக்கிங்லாம் நடக்கும். December 31st தான் உங்களுக்கு வந்து நியூ இயர் அன்னைக்கு தான் ஈவெண்ட் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்கு December 31st ஸ்டார்டிங் ஈவினிங் 3:00 ஆரம்பிச்சு இந்த 5-6 அப்படி ஆரம்பிச்சு மிட் நைட் 12-2:00 வரைக்கும் போகும். இதுதான் ஆக்சுவல் ஈவெண்ட். இந்த ஈவெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பேசிட்டு இருக்கோம். நடக்க போகிறது மொத்தமே அந்த 6-8 hours தான். ஐதோ December 31st ஈவினிங் 3:00 ஆரம்பிச்சு எனி டைம் ஆஃப்டர் 3 ஆரம்பிச்சு மிட் நைட் 12 ஆர் மேக்ஸிமம் 2 வரைக்கும் நடக்க போகிறது தான் நியூ இயர் ஈவெண்ட். அதுக்காக இந்த 3 months ப்ரிப்பரேஷன் நடக்கும் போது 3 months முன்னாடி இந்த புக்கிங்ஸ் நடக்குது. ஸோ இதுக்கு ஈவெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் என்னென்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும் இந்த ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்காக. ஏன்னா எல்லாருமே நீங்கள் ஆர்டர்ஸ் எடுக்கிறதுக்கு எடுத்துட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் ஸ்டேட்ல இருப்பீங்க, ஓகே நம்ம நியூ இயர் ஈவெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் வந்து நம்ம சேஸ் பண்ணிகிட்டே இருக்கோம், நியூ இயர் ஈவெண்ட் நம்ம எங்கே பண்ண போகிறோம், எப்படி ஆர்டர் கிடைக்க போகுதுட்டு. நிறைய பேர் இருக்காங்க ஒரே டைம்ல மல்டிபிள் ஈவெண்ட்ஸ் பண்ணுறாங்க, ஆமாம் நியூ இயர் இன்ஃபேக்ட் இந்த ஈவெண்ட்டுக்கு எங்களுக்கு அது மாதிரி இன்குவரிஸ் இருக்குது. சில இடத்துல நானும் நந்தினி ஹோஸ்ட் பண்ணுவோம் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் தி பிளேசஸ் மை டீம் மெம்பர்ஸ் ஹோஸ்டிங். அது மாதிரி கண்டிப்பாக எங்கள் மூலமாக நிறைய புக்கிங்ஸ் இந்த தடவை நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அந்த வகையில் வந்து யூ ஷுட் பி வெல் ப்ரிப்பேர் டு ஹேண்டில் ஆல் தீஸ் திங்ஸ். உங்கள் கையில் ரிசோர்ஸ் இருக்கணும், உங்கள் கையில் ஆர்டர்ஸ் இருக்கணும், கரெக்டான பிளான் இருக்கணும். இது இருந்ததுன்னா நியூ இயர்க்கு வந்து நீங்கள் கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு ஜஸ்டிஸ் பண்ண முடியும், நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்க முடியும் நம்ம நம்பி வர கிளைண்ட். ஏன்னா நியூ இயர்க்கு வர கிளைண்ட் வந்து 1000 rupees, 2000 rupees, 3000 சொல்லி டிக்கெட்ஸ் பாசஸ் வாங்கிட்டு வராங்க. அவங்களுக்கு ஒரு பவர் பேக் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்னா நீங்கள் வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஓகே, தேங்க்ஸ் சக்தி ஃபார் ஸ்பெட்டிங் தீஸ் வேர்ட்ஸ். ஸோ 3 months இந்த ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்குது. எப்படிலாம் புக்கிங் ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஃபோன் கால்ஸ் வரும், இமெயில்ஸ் வரும், உங்கள்கிட்ட ப்ரொபோசல்ஸ் கேட்பாங்க. இவெண்ட் மேனேஜராக இருந்தாலும் இல்லை பர்ஃபார்மன்ஸ் எம்சியாக இருந்தாலும் கிளைண்ட் கிட்ட வருது, இந்த மாதிரி நியூ இயர் பண்ணலான்னு இருந்தாங்க, என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் பிளான்ஸ் கேட்பாங்க. ஸோ இவெண்ட் மேனேஜர்ஸ் ஃபர்ஸ்ட் பீ ப்ரிப்பேர்ட் வித் த பிளான்ஸ், என்ன பண்ணலாம். ஸோ ரெடியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கிளைண்ட் கேட்கணும் கொடுக்குறது பதில் இன்னிலேருந்தே உட்காந்து பிடிஎஃப் பிபிடியாக ரெடி பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஒரு நியூ இயர்க்கு என்னெல்லாம் பண்ணலாம், ஒரு காக்டெயில் பார்ட்டியாக என்ன பண்ண போறீங்க, ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் என்ன பண்ண போறீங்க, கிட்ஸ் இருக்கிறதா என்ன பண்ண போறீங்க. ஏன்னா நியூ இயர்னும் போது பலதரப்பட்ட மக்கள் இருக்க போகிறாங்க. ஸோ அதில் வந்து என்னென்னலாம் இன்வால்வ் ஆகும் ஒரு நியூ இயர் அப்படிங்கும்போது, ஈவெண்ட்ஸ் தேவை, அதில் என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் வேணும், ஸ்டால் ஆக்டிவிட்டிஸ் வேணும், ஃபுட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். வழக்கமாக இருக்கிறதோட அன்றைக்கி வந்து நிறைய மெனு இருக்கணும், இன்னும் ரொம்ப டேஸ்டியாக எதிர்பார்ப்பாங்க. நிறைய இடத்துல லிக்வர் பார்ட்டி ஆல்மோஸ்ட் லைக் 50% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்கஹாலிக் பார்ட்டியாக இருக்கும். டூ வி ஆர் நாட் இன் ஃபேவர் ஆஃப் ஆல்கஹாலிக் பார்ட்டிஸ். நாங்கள் யூஸ்லாவே சொல்லிட்டு ஃபுல் ஆல்கஹால் பார்ட்டி நாங்கள் ஹோஸ்ட் பண்ண மாட்டோம், எங்கள் டீமை பொறுத்தவரைக்கும் வி டோன்ட் டூ இட். ஒரு இவெண்ட் லைஃப் இட்ஸ் அ பார்ட் வி டூ இட், அது கம்ப்ளீட்லி ஆல்கஹால் பார்ட்டி பார்ட் பார்ட்டியாக இருந்தால் வி ஹாவ் அ பிரின்சிபல் வி டோன்ட் டூ இட். டோ வி ஆர் நாட் அகேன்ஸ்ட் சம்மன் ட்ரிங்ஸ் ஆல்கஹால், எங்களுக்கும் ஒரு பிரின்சிபல் இருக்குது. அந்த வகையில் வந்து பர்சனல் நியூ இயர் அப்படின்னு 50-80% வந்து நிறைய இடத்துல லிக்கர் பார்ட்டி இருக்கும் அண்ட் டெக்கரேஷனில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. கிராக்கர்ஸ், டிஜே, டான்ஸ், இதெல்லாம் தான் பேசிக் எலிமெண்ட்ஸ் ஒரு நியூ இயர் அப்படின்னு சொன்னால். இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எக்ஸ்பர்ட்டான இவெண்ட் மேனேஜர்ஸ்லாம் அந்த எப்படி எப்படி ஷேர், உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட சஜஷன்ஸ் கூட நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணுவாங்க. லெட்ஸ் ஷேர் திங்ஸ் அண்ட் க்ரோ டுகெதர், கொலாபரேட் அண்ட் க்ரோ டுகெதர். ஸோ நியூ இயர் போது இத்தனை விஷயங்கள் நான் சொல்லிட்டேன். இதை பேஸ் பண்ணி உங்களோட ப்ரொபோசல் நீங்கள் ரெடி பண்ணுங்க, அது பிடிஎஃபாக இருக்கட்டும் இல்லை பிபிடியாக இருக்கட்டும். ஒரு ஒரு கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, ஒரு ஒரு வெனியூக்கு ஏற்ற மாதிரி, ஹோட்டல் நியூ இயராக இருந்தால் அதுக்கு என்ன பிளான் பண்ணுவீங்க, ஒரு ஹோம் பார்ட்டி அந்த என்ன பிளான் பண்ணுவீங்க, ரிசார்ட் அங்கே என்ன பண்ணுவீங்க, என்னென்ன எலிமெண்ட்ஸ் வேணும், ஒரு டெக்கரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இல்லை டீசர் எடுத்து அங்கே என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ், இதை மாதிரி கம்ப்ளீட் லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு எப்போ கிளைண்ட்டு கேட்குறாங்க, இல்லை நீங்கள் கிளைண்ட் அப்ரோச் பண்ணும்போது டீடைல்ஸ் கம்ப்ளீட்டாக அனுப்பணும், அலாங் வித் ரஃப் போட்டோட அனுப்பும்போது தான் கிளைண்ட் வில் ஹேவ் கான்ஃபிடன்ஸ் ஆகும். ஸோ இது வந்து இவெண்ட் மேனேஜர்ஸ் பண்ண வேண்டியது. என்டர்டைனர்ஸ் எங்களை மாதிரி ஈவெண்ட் ஆங்கர்ஸ் அதர் என்டர்டைன்மெண்ட் ப்ரொஃபஷன்ஸ் பண்ண வேண்டியது. எவ்வளோ நேரம் நம்மளோட ஸ்லாட், என்ன மாதிரியான கேம்ஸ் பண்ண போகிறோம், எப்படி என்ன மாதிரி க்ரௌடுக்கு என்னென்ன வெரைட்டிஸ் கொடுக்க போகிறோம், வேறு யார் யாரை புக் பண்ணலான்ற சஜஷன்ஸ் கொடுக்குறது. ஒரு ஈவெண்ட் ஆங்கர் அப்படிங்கும்போது ஒன்லி கேம்ஸ் பண்ணுறது பண்ணிட்டு போகிறீங்க இல்லாமல் அந்த ஈவெண்ட் ஃப்ளோவை கூட வி கேன் சஜஸ்ட் கிளைண்ட்ஸ், இந்த இது வைக்கலாம் சார், ஜப்லரி வைக்கலாம், இந்த மாதிரி மேஜிக் ஷோ வைக்கலாம், மென்டலிசம் வைக்கலாம், இல்லை வந்து வெரைட்டி டான்ஸ் வைக்கலாம், வாட் எவர் யூ ஃபீல் அவுட் ஆஃப் யூர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் வாட் யூ அசியூம் பேஸ் ஆன் யூர் நாலேஜ் ஆர் லேர்னிங் சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வி ப்ரிப்பேர் டு டேக் இட். நியூ இயர் முன்னாடி ஈவெண்ட் மேனேஜர்ஸாக இருக்கும், என்டர்டைன்மெண்ட் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கும், டிஜேஸாக இருக்கும்,
ஸோ ஒவ்வொரு ப்ரொஃபஷனாலும் வந்து அது உங்களுக்கு உயிரை கொடுத்து வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து ஏன்னா நியூ இயரை பொறுத்தவரைக்கும் யூஸ்லி ஆல்வேஸ் இட்ஸ் அ டபுள் பே. ஈவென்ட் ப்ரொஃபஷனல்ஸ் எடுத்தாலும் சரி, டிஜே எடுத்தாலும் சரி, ஈவென்ட் ஆங்கர்ஸ் யார் எடுத்தாலும் சரி, இட்ஸ் அ டபுள் பே டே ஃபார் நியூ ஈவெண்ட். அப்போ உங்களுக்கு டபுள் பே பண்ணுறாங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு ஜஸ்டிஸ் பண்ணுறோம், எந்த அளவுக்கு லைட் என்டர்டைன் பண்ணுறோம் அப்படின்ற அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ வி நீட் டு ஃபோக்கஸ் ஆன் தி குவாலிட்டி ஆஸ் வெல். ஸோ இதெல்லாம் வந்து இப்போதே ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கணும். ஸோ புக்கிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அக்டோபர் இட்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அக்டோபர் நவம்பர்லாம் பீக்கில் போகும். டிசம்பரில் இன்கேஸ் நீங்கள் புக்கே ஆகாமல் இருக்கீங்கனாலும் மனம் தளராமல் உங்கள் சைட் வந்து ரெகுலர் அப்டேட்ஸ் பண்ணுங்கள். டெய்லி எடுத்து போய் போஸ்ட் போய் நான் நியூ இயர்க்கு ஃப்ரீ 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 போடாமல் அதை பற்றி சம்மந்தமான ஆர்டிகல்ஸ் ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் ஷேர் பண்ணுவோம். ஆட்டோமேட்டிக் பீப்பிள் ஹேவ் ட்ரஸ்ட் ஒன்லி தி ஸ்டார்ட் புக்கிங். லாஸ்ட் மினிட்ல கூட என்ன நடக்கல எப்பவுமே அதை சொல்லுங்கள். டிசம்பர் 31st ஆஃப்டர்நூன் கூட உங்களுக்கு கால் வந்து நீங்கள் நைட் ஈவெண்ட் புக் ஆகலாம். ஸோ மனம் தளராமல் இருக்கு. இப்பட்டால் அதையும் தாண்டி கமிட் ஆகலையா, சந்தோஷமாக ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எங்கேயாவது ஃபேமிலியோட கோயிலுக்கு போங்க, வேறு ஏதாவது ஈவெண்ட் போங்க. தட் இஸ் தி லாஸ்ட் கேஸ் ஐ டிசை. ஃபார்ச்சுனேட்லி யூ ஷுட் கெட் புக் உங்களுக்கு வந்து எனக்கு நடக்கணும். அதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக தான் நாங்கள் இந்த லைவுக்கு வந்திருக்கோம். ஏன்னா எங்களை நிறைய கிளைண்ட் அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இரண்டாவது பேங்க் நாங்கள் ரெண்டு பேரும் எல்லாம் இவங்க போய் பண்ண முடியாது. ஸோ எனக்கு ஒரு 10 என்கொயரி வருது அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேர் புக் ஆகிட்டோம் அப்படி அப்படின் நாங்கள் ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் டென்டேட்டிவ்லி புக் ஃபார் ஃபியூ ஈவெண்ட்ஸ். அது வந்து இன்னும் ஃபைனலைஸ் பண்ணாமல் வச்சிருக்கோம் சில கிரைட்டீரியாக்காக. அப்படின்போது இப்போ வர என்கொயரிஸ்லாம் நாங்கள் வேற யாராவது கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் ஓகே சார் நாங்கள் புக்கு அப்படின்னு சொல்லி அங்கே வெளியே அனுப்பாமல் வித்தின் டீம் மெம்பர்ஸும் இல்லை இது மாதிரி வந்து ஓப்பனாக டிக்ளரேஷன் கொடுக்குறோம், யார் யூ வாண்ட் அசோசியேட் யூ கேன் லெட் அஸ் நோ. ஸோ இதுதான் புக்கிங் ப்ரொசீஜர். ஸோ இந்த இவெண்ட் மூலமா இந்த லைவ் மூலமா என்ன சொல்ல வரேன்னா, இந்த கால் முடிக்கும் இந்த லைவ் முடிக்கும் போது சொல்லுவேன் வாட் இஸ் அ ப்ரொசீஜர் யூ கேன் அசோசியேட் வித் அஸ் என்னெல்லாம் டேர்ம்ஸ். கண்டிப்பாக இங்கே கமர்ஷியல்ஸ் கிடையாது, அதாவது நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணது பே பண்ணது கிடையாது. வித் ரெஃபரிங் டு தி ஈவெண்ட்ஸ் அங்கே வந்து வி ஹேவ் தி மார்ஜின், ரெஃபரல் மார்ஜினாவோ இல்லை மேன்பவர் மார்ஜினாவோ இருக்கும். பட் வாட் இஸ் அ ப்ரொசீஜர் வந்து லைவ் முடிக்குமா நான் சொல்கிறேன். இப்போதைக்கு வீ ஹவ் ஸ்போக்கன் அபவுட் நந்தினி, ஹவ் ஸ்போக்கன் அபவுட் நியூ இயர் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க, யார் பண்ணுறாங்கிறது. ஆக்சுவலி வாட் இஸ் புக்கிங் ப்ரொசீஜர், எப்படிலாம் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார் யாரும் கொலாபரேட் ஆகலாம். இப்போ நான் சொல்லிட்டு வி ஆர் லுக்கிங் ஃபார் கொலாபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாதிரியான பீப்புளெலாம் வந்து எங்கள் கூட இப்போ கொலாபரேட் ஆகும், யார் யாரெல்லாம் தேவை நியூ இயருக்கு அப்படின்றது வந்து நன்றி ஷேர் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பீங் அன் ஆங்கர் சொல்கிறேன், எம்சிஸ் வந்து யூ கேன் கொலாபரேட் அண்ட் ஆல்ரெடி எங்களோட சென்னை இவெண்ட் எம்சிஸில் வந்து அசோசியேட் எம்சிஸ் இருக்கீங்க, கொலாபரேட் எம்சிஸ் இருக்கீங்க. ஸோ உங்களுக்குலாம் நாங்கள் வந்து எவ்வளோ எங்களால் முடியுமோ நாங்கள் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து தேடி தர பார்க்குறோம். அண்ட் உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் புக் ஆகிட்டீங்கனாலும் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க.
சோ இது பாத்தீங்கன்னா என்டர்டெய்னர்ஸ்ங்கும்போது நான் இந்த நாலு கேட்டகரியில வரவங்க நான் சொல்றேன். அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்கீங்க தெரியுமா, சோ இது டாட்டூ மெஹந்தி அண்ட் யூனோ ஜம்பிங் கேசல் அண்ட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மாஸ்காட்ஸ் இந்த மாதிரி ஸ்டால் ஈவெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கும் அண்ட் அவங்களும் வந்து இஃப் யூ வாண்ட் யூ கேன் அப்ரோச் அஸ் சோ வி கேன் கொலாபரேட். சோ எதுவா இருந்தாலும் வந்து உங்களுடைய கமர்ஷியல்ஸா இருந்தாலும் எல்லாருமே நீங்க டிரான்ஸ்பர்டா இங்க சொல்லிருக்கீங்க என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நாங்க எங்க கிளைண்ட்ல பேசும்போது நாங்க வந்து அதை வந்து மீன்ஸ் வி வில் ட்ரை டு நெகோஷியேட் அண்ட் ஈவன் மேனேஜர்ஸ் அஸ் வெல். இப்போ ஈவன் மேனேஜர் என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி எப்படி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு நான் யூஆர் பண்றதா இருக்கேன், எனக்கு எம்சிஇ சப்போர்ட் நீங்க பண்ணணும் அண்ட் முடிஞ்சா உங்களுக்கு வந்து உங்ககிட்ட ஏதாவது டீம் இருக்காங்கன்னா அவங்களே எங்களுக்கு கொடுங்க, என்டர்டெய்னர்ஸ் யாராவது இருந்தாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க, நாங்க கொட்டேஷன் அனுப்பி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஈவென்ட் மேனேஜர்ஸ் யாரோ வந்து இப்போ வந்து உங்களுக்கு அந்த மாதிரி சப்போர்ட் வேணாலும் என்டர்டெயின்மெண்டா இருந்தாலும் சரி எம்சிஆ இருந்தாலும் சரி நாங்க வந்து பண்ணி தருவோம் கண்டிப்பா. ஸோ சென்னை ஈவெண்ட் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல இருந்து எங்களோட சப்போர்ட் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும், என்டர்டெய்னர்ஸ் அண்ட் எம்சிஸ் அண்ட் ஆங்கர்ஸ் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து மூணு கேட்டகரியாவும் நாங்கள் பிரிக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபார்மர் ஒரு கேட்டகரி, ஸ்டால் ஆக்டிவிட்டிஸ் ஒரு கேட்டகரி, ஈவென்ட் மேனேஜர்ஸ் ஒரு கேட்டகரி அண்ட் எம்சிஸ் அஃப்கோர்ஸ் எம்சிஸ் வந்து ஒரு கேட்டகரி. ஸோ நாலு இருந்தபடி நம்ம சொல்லலாம். ஸோ நாலு கேட்டகரியாக பிரிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த நாலு பேருமே ஒவ்வொரு கேட்டகரியை சேர்ந்தவங்க அந்த நாலு பேருமே எங்களை அப்ரோச் பண்ணலாம். ஸோ விஆர் ஹியர்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்னை ஈவெண்ட் குரூப் ஆஃப் கம்பெனி வந்து இங்கே இருக்கு. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எம்சிஸ்ன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஈவெண்ட் மேனேஜர்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகேயா, ஈவெண்ட் மேனேஜர்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ், இவங்க வந்து ஸ்டால் ஆக்டிவிட்டிஸ் பண்றவங்க, இவங்க வந்து பாத்தீங்கன்னா சாரி இவங்க கிடையாது, இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஓகேங்களா. சோ வந்து இவங்க ஓகே ஈவென்ட் மேனேஜர்ஸ் எம்சிஸ் ஸ்டால் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் பெர்ஃபார்மர்ஸ் எங்களுக்கும் ஒரு வின் சிச்சுவேஷனா இருக்கும் அண்ட் நம்ம கிளைண்ட்டுக்கும் அது வந்து வின் சிச்சுவேஷனாக இருக்கும். ஸோ நம்ம வின் 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 அந்த மூணு வின் கிரியேட் பண்ணணும்னா அது வந்து மேஜிக்கல். ஸோ அந்த மேஜிக்கை உருவாக்கணும்னா மூணு நல்ல ப்ரொஃபஷனல் பீப்புள் வந்து டுகெதராக வரணும். ஸோ அதுக்கு தான் நாங்கள் வந்து ப்ரொஃபஷனல் பீப்புளாக வந்து அசோசியேட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ ப்ளீஸ் யூனோ கிரியேட் அ வே ஃபார் தட். நீங்கள் யார் இதை பார்த்துருந்தாலும் வி ஆர் ரெடி டு கொலாபரேட் வித் ஆல் தீஸ் யூனோ ஃபைவ் கேட்டகரி பீப்புள் ஓவர் தமிழ். எஸ் நந்தினி சொல்றாங்க யார் யார் கொலாபரேட் ஆகலாம்னு சொல்லிட்டு, அது இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா சொல்லணும் அப்படின்னா ஓட வில் சே இந்த கேட்டகரி நான் பிரிக்கும் போது ஃபர்ஸ்ட் குட் பி லைக் நந்தினி ஃபிங்கர்ஸ் மார்க்ஸ் காமிச்சாங்க. நான் ஜஸ்ட் ஜென்ரலாக சொல்றேன் எம்சி, ஏன்னா ஆஸ் வி சிட் வி ஆர் தி ஆக்டர்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் எம்சிஸ். நாங்கள் அப்படிங்கும்போது எனி எங் எம்சிஸ் நான் சொல்றேன் எம்சிஸ்க்கு ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் அந்த நியூவல் என்னெல்லாம் இன்வால்வ் ஆகுதா, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்ப்ளீட் திங் ஸ்டார்டிங் ஃப்ரம் டெக்கரேஷன், டிஜே, எம்சி புக்கிங், பெர்ஃபார்மர் புக்கிங் இதெல்லாமே. நெக்ஸ்ட் இஸ் த பெர்ஃபார்மர் மேனேஜ்மெண்ட். ஸோ இது இதெல்லாம் நாங்கள் இப்போ மேனேஜ் பண்ண போதும். நியூயர்க் யாருக்கெல்லாம் ஸ்கோப் கொடுக்கணும்னா எம்சிஸ்க்கு கொடுக்குறோம். எம்சி மேனேஜ்மெண்ட், பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட். பெர்ஃபார்மன்ஸ் போது அவங்க ஆர்டிஸ்டாக இருக்கலாம், மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருக்கலாம், கலக்கப்போதியா டீம், டிவி டீமாக இருக்கலாம், இல்லை ஸ்டாண்டர்ட் காமெடியனாக இருக்கலாம், வெரைட்டி டான்ஸர்ஸ் இருக்கலாம், ஜப்லர்ஸ், மெஜிஷியன், அது மாதிரி எனி சார்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல் நீங்கள் ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து நீங்கள் ஸ்டேஜ் ஏறி பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கிறீங்க அப்படின்னா யூ கமெண்ட் தி ஆர்டிஸ்ட் ஆர் தி பெர்ஃபார்மன்ஸ் கேட்டகரி நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அண்ட் ஸ்டார்ஸ் மேனேஜ்மெண்ட் நன்றி சொன்ன மாதிரி அந்த கிட்ஸ்க்கான உங்களுக்கு ஜம்பிங் கேசல் ஸ்டாலாக இருக்கலாம், இல்லை கேரி கேசல் டாட்டிங், மெஹந்தி, இன்னும் நிறைய கேம் ஸ்டால்ஸ் இருக்கும் உங்களுக்கு அதை மாதிரி இருக்கலாம். அண்ட் அதர் ஈவெண்ட் இதை தாண்டி ஈவெண்ட் ரிலேட்டட் வேறு ஏதாவது இருக்கிறீங்க, மேபி கேரக்டராக இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது குட்டி குட்டி விஷயம் எனி திங்காக இருக்கும், நீங்கள் ஈவெண்ட் சம்மந்தமாக இருக்கிறீங்க அப்படின்னா வந்து யூ கேன் அப்ரோச். ஸோ இதெல்லாம் ஒரு வகை வி ஆர் கோயிங் டு மேனேஜ். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் ஈவெண்ட் மேனேஜர் இருக்கீங்க, ஓகே நாங்கள் இதை பண்ணுறோம்னா இது வந்து அகைன்ஸ்ட் ஈவெண்ட் மேனேஜர் கிடையாது, ஈவெண்ட் மேனேஜர் கூட வி ஆர் ட்ரைங் டு ஆக்ட் ஐயர். என்னன்னா ஈவென்ட் மேனேஜர் நீங்க இன்னும் உங்களுக்கு எங்கேயும் புக் ஆகல அப்படின்னா எங்களுக்கு தெரிஞ்ச ரிசார்ட்ல எங்கேயாவது கேட்கறாங்கன்னா அந்த வீ கேன் புக்கிங். ஏன்னா நாங்கள் வந்து வி ஆர் கிளியர் தட் வி ஆர் நாட் கோயிங் டு ஃபுல் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஃபார் எனி ரிசார்ட். ஏன்னா நாங்கள் பண்றதை விட வி ஆர் ஃபோக்கசிங் மோர் ஆன் தி ஆன்சரிங் பார்ட். அப்படின்போது வி வாண்ட் டு அவுட் சோர்ஸ் தி ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பார்ட், அதாவது டெக்கரேஷன் பார்ட்டா இருக்கட்டும், டிஜே பார்ட்டா இருக்கட்டும், அது மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம். இது வந்து திஸ் வாட் வி வாண்ட் டு டு, எஸ்பெஷலி நியூ இயர் வந்து வி டோன்ட் வாண்ட் டு டேக் தி ட்ரெஸ். நாங்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து இன்னும் ஆங்கரிங் பார்ட் பண்ணுறோம், ஈவென்ட் மேனேஜர்ஸ் கேன் டேக் கேர் ஆஃப் தி ரெஸ்ட் ஆஃப் தி திங். ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு பண்ணும்போது தான் எங்களுக்குள்ள வந்து இதை ஹேண்டில் பண்ண முடியும். அதனால வந்து வி ஆர் கோயிங் டு கிவ் அவுட் சோர்ஸ். எனக்கு யாராவது ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறீ அப்படின்னு கேட்குறாங்க, டெஃபினெட்லி ஐம் கோயிங் டு கிவ் அவுட் சோர்ஸ். கண்டிப்பாக அங்கே ரெஃபரல் கமிஷனோ இல்லை வந்து மேன் பவர் மார்ஜின் அது மாதிரி இருக்கும், வீல் ஒர்க் ஆன் கமிஷன்ஸ். பட் டெஃபினெட்லி ஆர் லுக்கிங் ஃபார் ஈவென்ட் மேனேஜர்ஸ் ஹூ ஆர் ரெடி டு டேக் த ஆர்டர், ஐதர் எங்க மூலமாக போகலாம் இல்லை டேரக்டாக உங்களுக்கு நான் ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பட் செல்லிங் டிக்கெட், இப்போ நீங்கள் யாராவது ரிசார்ட் ஓனராக இருக்கலாம், இல்லை ஹோட்டல்ஸ் ஓனராக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஈவெண்ட் பண்ணுறவங்க இருக்கலாம், அதுக்கும் வீல் ட்ரை டு ஹெல்ப் யூ. ஸோ இதெல்லாம் நாங்கள் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா எவ்ரிஒன் நோஸ் வி ஆர் குட் அட் ஆன்லைன் மார்க்கெட்டிங். ஸோ இந்த ஆன்லைன் இப்போ நெக்ஸ்ட் ஒன் வீக்ல இல்லை நெக்ஸ்ட் டென் டேஸ்ல பார்த்தீங்கன்னா என்கிட்ட நிறைய விஷயங்கள் நியூ இயர் இட் ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே. ஆக்சுவலி எங்க ஆரம்பிச்சதுன்னா
இட் ஸ்டார்டட் எஸ்டர்டே நைட். ஒன் வீக் எனக்கு இந்த தாட் வந்து நேற்று நைட் என்னோட மென்டர் டாக்டர் மாதிரி போய் உட்காந்துருந்தப்போ நியூ இயர் பிளான் சொன்ன உடனே உடனே எனக்கு ஒரு 10 minutes ஃப்ரேம் ஒர்க் போட்டாரு. இமீடியட்லி ஐ கிரியேட் த ஃப்ரேம் ஒர்க் அண்ட் ஐ செட் நன்றி அண்ட் சொன்னா ரெண்டு பேர் உட்காந்து நான் மூணு பேர் உட்காந்து அந்த ஃப்ரேம் ஒர்க் டிசைட் பண்ணி இன்னிலிருந்து வி சே டிசைட் தட் வி ஆர் கோயிங் ஃபார் லைஃப். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் லைஃப் விச் இஸ் எக்ஸ்பிளைனிங் அவர் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் தி கொலாபரேஷன். ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லைவ் என்ன போக போகுது அப்படின்னா வி ஆர் கோயிங் டு ஹேவ் லைவ் வித் பெர்ஃபார்மர்ஸ். எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்கும் யாரோ பெர்ஃபார்ம் இருக்கீங்கன்னா உங்க கூட உட்காந்து உங்க கூட சேர்ந்து நாங்கள் லைவ் பண்ண ஆரம்பிப்போம். உங்களோட ஸ்கில் என்ன நீங்க சொல்லலாம், உங்களை பத்தி நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ வில் பி ஸ்டார்ட் டூயிங் த லைவ். அது மாதிரி இவன் மேனேஜர் கூட உட்காந்து லைவ் பண்ணுவோம், இவன் ரிசார்ட்ஸ் கூட ஹோட்டல்ஸ் கூட இது மாதிரி அது சேர்ந்து லிஸ்ட் யார் கூட தான் நாங்கள் இந்த வீக்ல லைவ் பண்ண ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க எங்க பாத்தீங்கன்னா சரி நான் மறந்தாலும் சரி நீங்க லைவ் பண்ணலாமான்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெஃபினெட்லி வில் டூ த லைவ். லைவ் ஈவன் இஃப் இட்ஸ் ரெக்கார்டட் வீடியோ வந்தால் ஐம் ரெடி, ஈவன் இஃப் இட்ஸ் லைவ் வி ஆர் ஓகே. ஸோ உங்களை எந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ண முடியுமோ நான் ப்ரொமோட் பண்றேன். அது வந்து என்னோட வெப்சைட்ல போட்டு மேபி ஐ கிவ் மை காண்டாக்ட் நம்பர் அந்த இடத்துல உங்களுக்கு புக் பண்ணலாம் அண்ட் தென் கம் த்ரூ யூ த்ரூ மீ. ஸோ எங்க வெப்சைட்ல போட்டு அவங்ககிட்ட வர போறாங்க. ஸோ அந்த வகையில் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் ப்ரொமோட்டிங் யூ. என்கிட்ட ஆன்லைன் மீடியம்னு ஒன்று இருக்கு, அதில் ஆல்ரெடி வி ஆர் ஸ்ட்ராங். அது வந்து உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கொடுத்ததுக்கு அதுக்காக நாங்கள் ஜாம்பா நாங்கள் நிறைய வெப்சைட்லாம் கிடையாது. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பிகாஸ் இட்ஸ் வின் வின் சிச்சுவேஷன். இது மூலமா வி ஆர் ஆல்சோ கோயிங் டு கெட் சம்திங், யூ ஆர் ஆல்சோ கோயிங் டு கெட் அ லாட் ஆஃப் திங், அந்த கிளைண்ட்ஸ் ஆர் கோயிங் டு கெட் அ கிரேட் என்டர்டெயின்மென்ட். ஸோ இதுதான் எங்களுடைய பிளான். இது வந்து நெக்ஸ்ட் ஒரு ஒன் வீக் 10 days பிஃபோர் தீபாவளியா பிஃபோர் திஸ் மந்த் எண்ட் இதோட கம்ப்ளீட் பிளான் வந்து வெளியே வந்துடும். பட் ஸ்டார்டிங் ஃப்ரம் டுடே நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, இஃப் யூ வாண்ட் டு அசோசியேட் வித் அஸ் இந்த நாங்கள் சொன்ன லிஸ்ட்ல யார் நீங்க பெர்ஃபார்மர் இருக்கலாம், இந்த இவன் மேனேஜரா இருக்கலாம், டிஜேவா இருக்கலாம், எம்சிஸா இருக்கலாம், யூ கேன் பி ஃப்ரெஷர் எம்சி, யூ கேன் மாடரேட் பட்ஜெட் எம்சி, இல்லைன்னா நீங்க சீனியர் எம்சியா கூட இருக்கலாம். உங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு வந்து உங்களோட ப்ரொஃபைல் அனுப்பிச்சுட்டு உங்களோட பட்ஜெட்லாம் என்னன்னு சொல்லிட்டு யூ சென்ட் இட் டு அஸ், யூ கேன் இமெயில் இட் டு அஸ் சென்னை இவன் என்டர்டெய்னர்ஸ் அட் gmail.com. நான் ஸ்பெல்லிங் சொல்ல வேண்டிய அவசியம் சென்னை எம்சி சென்னை ஈவென்ட் என்டர்டெய்னர்ஸ் என் வித் எஸ் சென்னை ஈவென்ட் என்டர்டெய்னர்ஸ் அட் gmail.com வந்து நீங்கள் மெயில் பண்ணுங்க உங்கள் ப்ரொஃபைல் ப்ரொபோசல் கூட்டு எது இருந்தாலும். வாட்ஸ்அப்ல நாங்கள் நீங்கள் பிங்க் பண்ணலாம் 9840003813. ஸோ இதில் பிங்க் பண்ணிட்டீங்கன்னா இன்னிலேருந்து நேற்று நாங்கள் எக்ஸல் ரெடி பண்ணிவிடும், வில் பி ஆடிங் யுவர் நம்பர் உங்களோட டீட்டெயில் எல்லாமே டேட்டா பேஸில் ஆட் பண்ணிவிடும். அண்ட் எங்களுக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா இஃப் யூ பிளாக் எனிவேர்னா ப்ளீஸ் இன்ஃபார்ம் அஸ், ஸோ தட் உங்களை நாங்கள் அடுத்தது ஃபர்தராக வரைக்கும் புஷ் பண்ண மாட்டோம், தேவையில்லாமல் அந்த டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல, தேவையில்லாம் டைம் கிட்ட கமெண்ட் பண்ண தேவையில்லை. So once you are registered with us, registration ki enda cost kada, you are just going to send your details to us, you are giving the authority to us to talk about you to the client. Mudinja unga live panga illa unga profile undu, we will share with the client. Neenga engaya commit aagittingna enga solunga, na eppo commit aavringa appadina Nandhini sonna mari advance payment vaangina mattum vaangna mattum committed. Until then endha event nadal ena last minute la cancel aagum change aagum. So new year event if MCs are bringa illa event managers aagina advance vaangiringa, that's always safe. Edhukaga advance vaangum? அட்வான்ஸ் வாங்கிட்டதுக்கு அப்புறம் சப்போஸ் ஈவென்ட் மேனேஜர் அந்த கிளைண்ட் வந்து ஈவெண்ட் வேண்டாம் தான் கேன்சல் பண்ணுறாங்கன்னா தட் அட்வான்ஸ் இஸ் நான் ரீஃபண்டபிள், அதை கிளியராக சொல்லிடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், இல்லை ஏதாவது ஜெனுவின் கேஸ்க்காக பண்ணுறாங்கன்னா மேபி யூ கேன் டிடெக்ட் சம் ஹேண்ட்லிங் சார்ஜ் அண்ட் யூ கேன் ரீபே சம் அமௌண்ட், தட்ஸ் ஆல்வேஸ் தட் கேன் பி டிஸ்கஸ். நம்ம வந்து சும்மாவும் வந்து நான் காசு வாங்கிட்டு கொடுக்க மாட்டேன் நம்ம சொல்ல முடியாது. இஃப் தெர் இஸ் அ ரியல் ஜெனுவின் கேஸ்னா வி ஆல்சோ ஷுட் பி கோஆப்ரேட்டிவ். எதுக்காக அது அட்வான்ஸாக லாஸ்ட் பண்ணதுக்கு எனக்கு ஈவெண்ட் கிடைக்காம போச்சா என்ன பண்ணுறதாக தான் யூ ஆர் கெட்டிங் இட் சேஃப்லி, பட் ஸ்டில் எவ்வளோ நீங்கள் கேட்டி வருது, அதனால் அந்த அட்வான்ஸ் வாங்கிக்கோங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அட்வைஸ் நான் கொடுக்க விரும்புவோம், எம்சிஸ்கில் ஓவர் லோ பட்ஜெட்டிங் நீ கம்மி ஆகிட்டீங்க அட்வான்ஸ் வாங்கிட்டீங்க, நாளைக்கு திடீர்னு ஒரு ஹை பட்ஜெட் இவெண்ட் வருதுன்னா என்ன பண்ணுறதுனு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் அது. ஸோ நான் 10,000 நான் கம்மிட் ஆகிட்டேன் அந்த டைம் 20,000 கேட்குறாங்கன்னா இங்கே போய் சொல்லிட்டு அங்கே போயிட்டு வந்து நீங்கள் வந்து பண்ணாதீங்க, ஆனஸ்டாக பேசுங்க இவெண்ட் மேனேஜர்ஸாக இருக்கும் கிளைண்டாக இருக்கும். இது மாதிரி இன்னொரு இவெண்ட் வந்து நான் எடுத்துக்கிட்டா இது உங்களுக்கு வேறு யாரும் அரேஞ்ச் பண்ணி தரேன், பி டிரான்ஸ்பரண்ட் ஆனஸ்ட், நிறைய பேர் புரிஞ்சுப்பாங்க, போய் சொல்லிலாம் பண்ணாதீங்க நாளைக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாகும். எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை நீங்கள் பார்க்கணும், முடிஞ்ச அளவுக்கு இப்போ கமிட்டட் ஸ்டிக் டு தட். நீங்கள் 10,000 இருக்கீங்க 20,000 வந்தாலும் சரி ஓகே திஸ் இயர் இஸ் கோயிங் டு பி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு பட்ஜெட்டை பற்றி கவலைப்படாமல் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்போ அப்படி இருக்கும் வெயிட் பண்ணுங்கள், தட்ஸ் அப் டு யூ. நான் அதுக்கு எதுவும் சஜஷன் கொடுங்க, நீங்கள் வெயிட் பண்ணி அட்வான்ஸ் வாங்கணுமா இல்லை முதலே வாங்கணுமா இட்ஸ் அப்சல்யூட்லி யுவர் சாய்ஸ். அண்ட் நீங்கள் யாருமே புக் ஆகல, ஃபைனலான ஒரு டாபிக், யாருமே லாஸ்ட் இருக்கும் புக் ஆகாமல் இருக்கிறீங்கன்னா டோன்ட் லூஸ் ஒர்க். அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் பாருங்க எங்கேயுமே புக் ஆகலைன்னா யாரோ ஃப்ரெண்ட்ஸ் ஈவெண்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக போய் பண்ணிடுவாங்க, அட்லீஸ்ட் இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் யூ. நீங்கள் வந்து நியூ இயருக்கு பேமெண்ட் வாங்கி பண்ணுறீங்களோ இல்லையோ அன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நாங்களே இது மாதிரி எவ்வளோ பேர் கூப்பிட்டு போயிருக்கோம், நாங்கள் வந்து யாராவது ஈவெண்ட் இல்லைன்னு போது சரி எங்கள் இவெண்ட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நான் பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறேன், அட்லீஸ்ட் கேன் பி பார்ட் ஆஃப் ஈவெண்ட், சான்ஸ் கிடைச்சா கேன் பெர்ஃபார்ம் சொல்லி நாங்கள் கொடுப்போம். அது மாதிரி நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க, நல்லா உள்ளவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இயர் இட் இல் ஹெல்ப் யூ டு கிரியேட் அ ப்ரொஃபைல். ஸோ இதெல்லாம் தான் வி வாண்ட் டு ஷேர் ஜஸ்ட் டு வைண்ட் அப் திஸ் லைஃப். இட்ஸ் அ சிம்பிள் கால் ஃபார் யூ டு கொலாபரேட் வித் அஸ் வித் சென்னை இவெண்ட் அண்ட் சீஸ் சென்னை இவெண்ட் குரூப் ஆஃப் ஆஃபீஸ் நவ் வந்து நீங்கள் கொலாபரேட் பண்ணிக்கலாம். யார் யாருனா பெர்ஃபார்மர்ஸாக இருக்கலாம், எம்சியாக இருக்கலாம், இவெண்ட் மேனேஜர் இருக்கலாம், ரிசார்ட் ஹோட்டல்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸ் எஸ்பெஷலி. நெக்ஸ்ட் நாங்கள் வரோம், நெக்ஸ்ட் எங்களோட ஸ்டெப்ஸ் என்னன்னா நெக்ஸ்ட் எப்பில நிறைய போக போகுது இந்த வீக்ல. அண்ட் வில் பி சென்டிங் லாட் ஆஃப் சர்வேஸ். சர்வேஸ் யாருன்னா மூணு விதமான சர்வே வரும், ஒன்று வந்து பேச்சுலர்ஸ் அண்ட் யூத், நீங்கள் எது மாதிரியான பார்ட்டியை விரும்புறீங்க, நீங்கள் நியூ இயர்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு சர்வே கொஸ்டின் அனுப்புறேன், அதை நான் போயில் நந்தினி அனுப்புவாங்க இல்லை எங்கள் டீம் மெம்பர்ஸ் மூணு அனுப்புவாங்க. ப்ளீஸ் கெட் பேக் டு தட் சர்வே, ஏன்னா உங்களோட டேஸ்ட் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி வி கேன் சஜஸ்ட் அவர் இவன் மேனேஜர்ஸ் அவர் ரிசார்ட்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸ்
இது பேச்சுலர்ஸ் அண்ட் யூத் போறோம் அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு அதே மாதிரி ஒரு சர்வே வரும், உங்களுக்கு என்னெல்லாம் நீங்க விரும்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் டு தி ஈவென்ட் மேனேஜர்ஸ் நீங்க என்னெல்லாம் பிளான் வச்சிருக்கீங்க, வேற என்னெல்லாம் சப்போர்ட் தேவை, மேபி ஒன் மோர் சர்வே டு தி ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி வில் பி செட்டிங் எ லாட் ஆஃப் சர்வீஸ், ப்ளீஸ் கோஆப்ரேட் வித் அஸ் அண்ட் இந்த நியூ இயர் வந்து நம்ம ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணலாம் எல்லாருமே. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் லைவ், ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு பிங் மீ ஆன் மை வாட்ஸ்அப் நம்பர் 9843003813 or you can email us at chennaievententertainers.com. Thank you. If you have any questions, feel free to ping us or you can share your comment in this live as well. Yeah, thank you so very much. This is MC Nandhini Aravindan signing off along with MC Thamizharasan from Chennai Event Group of Companies. Thank you. Good night. Stay blessed.